வணக்கம் நேயர்களே, இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பகுதியின் மூலமாக பல்வேறு மருத்துவ நிபுணர்களை சந்தித்து கொரோனா குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு அவர்களிடம் விளக்கம் பெற்று வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் திரு கௌதமன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேயர்கள், திரையில் தோன்றும் எண்களில் தொலைபேசி மூலமாகவோ அலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு ஆயுர்வேத மருத்துவம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களையும் கொரோனா குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கும் மருத்துவரிடம் விளக்கம் பெறலாம். டாக்டர், இந்த COVID-19 நோயை உருவாக்கக்கூடிய கொரோனா மட்டுமல்லாமல் பொதுவாக வைரஸ் பாக்டீரியா போன்ற தாக்குதல்களுக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் எந்த மாதிரியான சிகிச்சை முறை இருக்கிறது? பொதுவாக இந்த வைரஸ் பாக்டீரியா இது மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய வகையான தொற்று நோய்களை நம்ம பார்க்குறோம். இது எதுவுமே ஏதோ சமீப காலத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்குறோம். ஆனால் 5000 வருடங்களுக்கு முன்பு சுஸ்ருத சமிதை அப்படிங்கிற ஒரு புத்தகம், அந்த புத்தகம் தான் பார்த்திங்கன்னா முதல் முதலாக உலகத்தில் அறுவை சிகிச்சையை பற்றியும் இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணர்களுடைய ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி யாருன்னு கேட்டிங்கன்னா சுஸ்ருதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். அவருடைய புத்தகத்தில் ரொம்ப அழகாக தொற்று நோய்கள் எவ்வாறு பரவுகிறது, இன்றைக்கு நம்ம சொல்கிற மாதிரி ஒருவரை ஒருவரை தொடும்போது, தும்பும்போது, இருமும்போது, நோய் இருக்கக்கூடிய ஒருவர் உபயோகப்படுத்திய பொருட்களை நாம் தெரியாமல் உபயோகப்படுத்தும் போது, இந்த மாதிரி எல்லா வகையிலும் தொற்று நோய்கள் பரவும் அப்படிங்கிற குறிப்புகள் இப்பொழுதில் 5000 வருடங்களுக்கு முன்பே ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான், புதிதாக ஒன்றுமில்லை. பொதுவாகவே ஆயுர்வேத மருத்துவம் ஒரு நோயை அணுகுவது அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக இந்த மாதிரி பாக்டீரியா வைரஸ் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்களை அணுகுவது அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய வழிமுறைகள் தான். முதல்ல நோயுற்றவரை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சி. இரண்டாவது, நோயுற்றவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கான முயற்சி. மூன்றாவது, நோயை குணப்படுத்துவதற்கான வெறும் மருந்துகள் அல்ல, உணவு முறைகள் என்னென்ன தேவைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். கடைசியாக, நோய் குணமான பிறகு மீண்டும் இது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய முயற்சி. இன்றைக்கும் நவீன மருத்துவம் இதே கொள்கைகளை தான் ஃபாலோ பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ வைரஸோ பாக்டீரியாவோ அல்லது வந்து தொற்று நோய்களோ எதாக இருந்தாலுமே கூட, இன்றைக்கு அடிப்படை சித்தாந்தங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இன்றைக்கு நவீன மருத்துவம் சரி ஆயுர்வேத மருத்துவம் சரி ஒரே விதமான கொள்கைகளை கொண்டு தான் இன்றைக்கு பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக நம்முடைய இந்திய மருத்துவம், அதாவது பாரம்பரிய மருத்துவம் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய பதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான COVID-19 நோய்களுக்கு, குறிப்பாக அந்த வைரஸ் தாக்குதல்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவ முறை இருக்குது ஆயுர்வேத மருத்துவத்தில்? ஆயுர்வேதம் இல்லாமல் பொதுவாக நம்முடைய இப்போது COVID-19 அப்படின்னு வரும்போது இது ஒரு வகையான குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. இப்போ ஆயுர்வேதம் இந்த நோயை எப்படி அணுகுது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். பொதுவாக இந்த நோய் உற்றவர்களை அல்லது வரக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் அனைவரையுமே நம்ம 5 கேட்டகரியாக பிரிக்கணும். முதல் கேட்டகரி நம்மள மாதிரி, அதாவது நோய் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உற்றவரை தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ஆனால் நோய் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள். செகண்ட் கேட்டகரி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நோயுற்றவர்களோடு தொடர்பு ஏற்பட்டவர்கள், ஆனால் அவர்களுக்கு உடம்பில் எந்த ஒரு இது நேரடியான நோயோ இல்லைன்னு சொல்கிறது செகண்ட் கேட்டகரி. இன்றைக்கி பப்ளிக் சர்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே, காவல்துறை அதிகாரிகள்லேருந்து சானிடைசர்ஸ் வரலாம், எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி அப்படின்னு வர்றது, பரிசோதனை செய்யும்போது வைரஸ் பாசிட்டிவ் ஏற்படுகிறது, ஆனால் அவங்க உடம்பில் எந்த விதமான சிம்டமும் இல்லை அப்படிங்கிறது தேர்ட் கேட்டகரி. ஃபோர்த்து கேட்டகரி, உடலில் எல்லா அறிகுறிகளும் இருக்கிறது, அதே போல் அவங்களுக்கு வைரஸ் பாசிட்டிவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஃபோர்த்து கேட்டகரி. ஃபிஃப்த்து கேட்டகரி, உடம்பில் நோய் ஏற்பட்டது, உடம்பு குணமாகிவிட்டது, மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது ஃபிஃப்த்து கேட்டகரி. ஸோ ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல. இந்த 5 ப்ரோட்டோக்காலை உபயோகப்படுத்தி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே டிசைட் பண்ணுவோம். நோய் ஏற்படவில்லை, நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பவர்கள், நோய் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் கிளினிக்கலாக சிம்டம் கிடையாது, நோய் கிளினிக்கல் சிம்டம்ஸ் இருக்குது, நோயிலிருந்து முற்றிலும் குணமடைந்தவர்கள், ஆனால் நோயுடைய ஒரு அசதி ஒரு பலவீனத்தோடு இருப்பவர்கள். ஸோ அந்த 5 கேட்டகரியாக தான் ஆயுர்வேத மருத்துவம் நோயாளிகளை பிரித்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சையை நம்ம விளக்கமாக கொடுக்குறோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். அதுக்குள்ள முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம் திரு சாய்நாதன், கே கே நகர்லேருந்து. வணக்கம். வணக்கம் சார். நான் வந்து மறுபடியும் கேட்குறேன், நான் கஷ்டப்படக்கூடாது. என்னன்னா, இப்போ வந்து இளைய சமுதாயம்லாம் இங்கிலீஷ் மெடிசன்லேயே நம்ம போயின்னு இருக்கிறோம். ஏதாவது ஒன்றுன்னா அவங்க ஆப்ரேஷன் சொல்லிடுறாங்க. இப்போ மருந்து இல்லாத போது, ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இல்லைன்னு போது, ஆயுர்வேதம் ஹோமியோபதி இது மாதிரி எல்லாம் நாங்கள் சித்தா வைத்தியத்துக்கெல்லாம் போகணும்னா
அதுக்கு எங்களுக்கு மெடிக்கல் எய்ட் சப்போர்ட் கிடைக்கணும், மெடிக்ளைம் பாலிசி மாதிரி. அதுக்கு ஏதாவது நீங்க முயற்சி பண்ணி எல்லாரும் யூனிஃபார்மா செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குமே. உங்க கோரிக்கை புரியுதுங்க, ஆனா இதுக்கான விளக்கத்தை சொல்லக்கூடிய நபர் டாக்டர் இல்ல, ஒரு மருத்துவ ரீதியான விளக்கம் இருந்தா கேளுங்க. மருத்துவ ரீதியான விளக்கம் தேவை ஆயுர்வேத சம்பந்தமான, நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். இப்போ நான் அது இல்ல, எனக்கு இதுதான் ஆல்டர்னேட்டிவ் போறதுக்கு தான். நன்றிங்க, நன்றிங்க, தொடர்பு கொண்டமைக்கு மிக்க நன்றி. சரி, இப்போ அவர் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான ஒரு கேள்வி. ஆனால் இது வந்து ஆயுர்வேத மருத்துவம்னா இல்லை இயற்கை மருத்துவம்னா எல்லா நேரமும் மருந்துகளை மட்டும் சாப்பிடுவது கிடையாது. முதல்ல அந்த புரிதல் நமக்கு வேணும். இன்றைக்கி எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, ஒரு நோயோட ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் மருந்து கொடுத்தா தான், அந்த மருந்து சாப்பிட்டா தான் எனக்கு தீரும்னு நினைக்கிறோம். அது தவறு. ஆயுர்வேத மருத்துவங்கிறது முதல்ல கொண்டு வரக்கூடிய மாற்றம், ஏன் நோய் ஏற்பட்டதுங்கிற புரிதல். இரண்டாவது, உணவு முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள். மூன்றாவது, உடற்பயிற்சி தியான பயிற்சியில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள். நான்காவது, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தேவையான முயற்சிகள். இதுதான் ஆயுர்வேத மருத்துவம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமே தவிர மருந்துகள் கொடுப்பது கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து நவீன மருத்துவத்திலேருந்து ஷிஃப்ட் ஆகணும்னா இதுக்கு ஒரு நயா பைசா கூட செலவு கிடையாது. மனமாற்றம் ஒன்று தான் தேவை. அந்த மனமாற்றத்தோடு நிச்சயமாக ஆயுர்வேத மருத்துவரை பாருங்கள், அல்லது ஒரு சித்த மருத்துவரை பாருங்கள், உங்களோட உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்கார், திருப்பூர். வணக்கம். வணக்கம் திரு ராஜா, உங்களோட கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார், காலையிலிருந்து ராஜாங்க. சொல்லுங்க சார். ஆபரேஷன் வந்து பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. ஆபரேஷன் வந்து பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிருக்குது. சரிங்க ஐயா. பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிட்டனாலே இப்ப 4 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. அது எப்படி மெடிசன்லாம் வந்துங்க இப்ப குடுத்துருக்காங்க. இப்ப தொடர்ச்சியா வந்து காலை இரவு வந்து 2 மாத்திரை சாப்பிடுங்க கொடுத்துருக்காங்க, தொடர்ச்சியா சாப்பிடுங்க அப்படின்னு. சரிங்க. எப்படிங்க சார், தொடர்ச்சியா இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடுங்களா, இல்ல ஆயில் வந்து அதை வந்தா அதை வந்து கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து மருத்துவம் சொல்லிருக்காங்க, அது வந்து நம்ம ஆயுர்வேத டாக்டர் வந்து அது பைபாஸ் பண்ணிருக்காரு, இந்த முறைக்கு மாறலாமாங்கிறது அவருடைய கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். டாக்டர் பதில் சொல்வாரு, டிவியில பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஐயா. ஐயா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய முயற்சிகள் அப்படிங்கிறத இயற்கை மருத்துவம் ரொம்ப நல்லாவே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அறுவை சிகிச்சை ஆன பிறகு உடலில் இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம பைபாஸ் பண்ணி மாற்றிருக்கோம் அப்படின்னும்போது சில மருந்துகளுடைய தேவை நமக்கு வாழ்நாள் முழுவதும் உண்டு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். ஒரு முறை நோய் ஏற்பட்டது, ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறோம், அந்த நோய் குணமாகிவிட்டது. இப்போ மீண்டும் இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னா வெறும் மருந்துகளை மட்டும் நம்பியிருப்பது பிரயோஜனம் இல்லைங்க. முதல்ல உணவு முறை மாற்றங்களை கொண்டு வரணும். நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற எண்ணெய் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 8 மில்லி தான் தேவை. ஆனால் நீங்கள் எந்த வீட்டில் போய் பார்த்தாலும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மனிதனுக்கு 20-25 மில்லி எண்ணெய் நம்ம சாப்பிட்றோம். இதுதான் நமக்கு இதய நோயை கொண்டு வருவதற்கான காரணம். ஒரு பக்கம் 25 மில்லி எண்ணெயை சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரையை போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? ஸோ உணவு முறை மாற்றங்களை முதலில் கொண்டு வருவதற்கான முயற்சி தான் ஒரு நோயை அடியோடு வேறறுப்பதற்கான முயற்சி. இரண்டாவது, உடற்பயிற்சி. உடற்பயிற்சினா 4 கிலோமீட்டர் நடக்கணும், 5 கிலோமீட்டர் நடக்கணும்னு ஒன்றும் கிடையாது, நம்மால் முடியக்கூடிய அளவுக்கு உடற்பயிற்சிகள். மூன்றாவது, தியான பயிற்சி. இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு எல்லாருமே உணவுன்னு நினைக்கிறோம், மிகப்பெரிய தவறு. மனது தான். எந்த அளவுக்கு மன அழுத்தமும் தேவையற்ற கோபங்களும் நம்ம சமூகத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு இதய நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு போகிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ தியான பயிற்சிகளில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த தியான பயிற்சி, உடற்பயிற்சி, அது கூட உணவு முறைகளில் நல்ல ஒரு மாற்றம், இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னா நமக்கு எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல் இருப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை தினசரி நம்ம செய்யணும். நான் 2 மாதம் செய்கிறேன், 3 மாதம் செய்கிறேங்கிறது இல்லாமல் நம்ம வாழ்வியல் முறையே மாற்ற முடியும் அப்படின்னா அறுவை சிகிச்சையும் தவிர்க்க முடியும், அதே போல் மருந்துகளுடைய தேவையையும் நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். நிச்சயமாக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். அதாவது மருத்துவ முறையில் மாற்ற தேவை என்பதை தாண்டியும் மக்களுடைய பழக்க வழக்கங்களில் மனதளவில் மாற்றம் தேவை என்பது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்த அழைப்பாளர் ரெண்டு பேர் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க சார், உங்கள் கேள்வி என்ன டாக்டர்கிட்ட கேளுங்க. சார் தர்மபுரி சார்,
சரிங்க, புரிஞ்சது சார். உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. பேசுங்க, கேட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுங்க. ஒரு பக்கம் விதை வீக்கமாக இருக்கிறது, அது தண்ணீர் கோர்த்திருக்கிறது, அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் முதல்ல எதனால இது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதல் தேவை. பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், அந்த இடத்துல தொற்றுக்களால இருக்கலாம், நேரடியாக இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளாக இருக்கலாம், அல்லது தேவையற்ற இறுக்கமான உடை போடுவதுடைய வெளிப்பாடாக கூட அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ணணும், எதனால் அந்த பாதிப்பு இருக்குதுன்னு. அதை நம்ம செஞ்சால் தான் என்ன ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்ல முடியும். நீங்கள் ரொம்ப தாமதப்படுத்தாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ போய் சந்திச்சிங்கன்னா இது என்னங்கிறதையும் விளக்கமாக சொல்லுவாங்க, இதற்கான தீர்வையும் சொல்லிக் கொடுப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். நிச்சயம். அடுத்த அழைப்பால் இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம், கடலூர்லேருந்து திரு ஜெகநாதன் அவர்கள், வணக்கம். நான் சொல்லி தரேங்க ஐயா, தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் வந்து கோடையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல பரவாதுன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. ஏன்னா இன்றைக்கு இந்தியா முழுவதும் நம்ம பார்த்தோம்னா கடுமையான கோடையில் தான் இருக்கும். சென்னை நீங்கள் எடுத்திங்கனாலே இன்றைக்கு நெருப்பு போல் கொதித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சென்னையில் தான் தினமும் 500 பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு தொற்று நோயாக இருக்கிறதுனால இந்த தொற்று நோயை முழுமையாக உலகத்திலிருந்து நீக்கி விட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய காற்றை எடுத்து நீங்கள் பரிசோதனை செய்தாலே அதில் வந்து நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அது ஏன் நம்ம உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்துவது கிடையாது? நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கிறது, அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுவது கிடையாது. ஆனாலும் நம்ம பார்க்குறோம் அம்மை நோய் ஏற்படுது, அம்மையும் ஒரு வைரஸால் ஏற்படுறதா, அம்மை நோய் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அதே போல் டெங்கு காய்ச்சல் ஏற்படுறத பார்க்குறோம், சிக்கன்குனியா காய்ச்சல் ஏற்படுறத பார்க்குறோம். ஒரு பீரியாடிக்கலாக அந்த நோய்கள் அப்பப்போ நம்ம சமூகத்தில் தலை காட்டிக்கொண்டே இருக்கிறதா பார்க்குறோம். நிதர்சனமான உண்மை என்னென்னா, நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மளுடைய பிரதம மந்திரி சொன்னால் போல் கரோனாவோடு வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். தனிமைப்படுத்துதல், நம்மை நாமே சுத்தமாக வைத்துக்கொள்வது, தேவையற்ற உணவுகளை தவிர்ப்பது, உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்துவது, மூச்சு பயிற்சி, யோகா செய்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது, இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சிட்ருந்தோன்னா கரோனாவால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு ஆரோக்கியமற்ற வாழ்வியல் முறை நம்ம வச்சுருந்தோம்னா தடுப்பூசி போட்டால் கூட நிச்சயமாக நம்ம கரோனா வந்து தான் தீரும். ஸோ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, காலநிலை மாறுவது மட்டுமல்ல, இது இனிமேலே ஒவ்வொரு வருடமும் டெங்கு நமக்கு எப்படி வருகிறதோ, சிக்கன்குனியா காய்ச்சல் எப்படி வருகிறதோ, அம்மை நோய் எப்படி வருகிறதோ, அதே போல் கரோனா மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த இணைப்பாளர் இருக்கார். வணக்கம். வணக்கம் திரு செல்வம், இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் செல்வம், சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை சார், நான் பாண்டிச்சேரி பாகூர்லேருந்து பேசுகிறேன். சரிங்க செல்வம். சரிங்க. ஒன்றும் சார், இப்போ பார்த்தா நம்ம செல்லு எடுத்தோம்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க, அந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 வருது. அதை நாங்கள் நம்பலாமா நம்பக்கூடாதா? சித்த டாக்டரா நீங்கள் எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லித்தரேங்க. நீங்கள் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். நன்றி. சரி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எந்த தகவலையும் நாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன்னா வந்து இன்றைக்கு இந்த கரோனாவே நம்ம எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன், இன்றைக்கு அமெரிக்காவில் பார்க்கும்போது கரோனாவுடைய பாதிப்பு முழுக்க முழுக்க நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கிறத பார்க்குறோம். இதே நம்ம யூரோப்பில் போய் பார்த்தோன்னா, இப்போ வந்து இட்டாலியெலாம் பார்த்தோன்னா, இந்த கரோனாவுடைய பாதிப்பு முழுக்க முழுக்க இதயம் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கிறத பார்க்குறோம்.
இன்றைக்கு இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய மரணத்தை நம்ம பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற இரும்புத்தன்மை அதிகமாகி ரத்த உறைதல் ஏற்பட்டு இன்றைக்கு மரணம் ஏற்படுறதை பார்க்கணும். ஸோ ஒரே நோய் ஒரே பேர் தான், ஆனால் அது ஒவ்வொரு உடம்புலையும் வெளிப்படுத்தக்கூடிய விதவிதமான விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு மருந்து எப்படி நம்மளை வந்து காப்பாற்ற முடியும், அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு தகவல் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும், உங்களுக்கு வரக்கூடிய தகவல் உண்மையா பொய்யான்னு தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. ஒரு முறை மருத்துவர்களை போய் சந்திங்க, இன்றைக்கு இந்தந்த அறிகுறிகள் என் உடம்புல இல்லை. உதாரணம் சர்க்கரை நோய், ஒரு நோயாளி வந்து உடம்பு ரொம்ப இளைச்சி போய் டாக்டர்கிட்ட போகும்போது தான் எனக்கு சர்க்கரை இருக்குன்னு சொன்னால் கூட, சார் எனக்கு டயர்டு இல்லை, எனக்கு நிறைய பசிக்கலை, நான் நிறைய ஒன்றுக்கு போகல, எனக்கு எப்படி சார் சர்க்கரை நோய் இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஸோ நம்ம உடம்பில் எந்த வகையான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை போய் பார்த்து, நவீன மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரோ சித்த மருத்துவரோ யாரோ ஒருவரை பார்த்து நம் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தாராளமாக நம்ம விழிப்புணர்வு எடுத்துக்கொள்ளலாம். தனியார் மருத்துவமனைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, அரசு மருத்துவமனைகள் நமக்கு சேவை செய்வதற்காகவே நிறைய இருக்குது. தாராளமாக போய் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டு புரிந்து கொள்ளலாம். தயவு செய்து வாட்ஸ்அப் தகவல்கள் படி மருந்துகள் சாப்பிடுவதோ அல்லது அதில் சொல்லியிருக்க விஷயங்களை பின்பற்றுவதோ செய்யாதீங்க. அதோடு சேர்த்து அது மாதிரி தகவல்களை மற்றவரோட பகிராமல் இருப்பதும் மேலும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம். அடுத்த அழைப்பாளருக்கு அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார், தாரமங்கலத்திலிருந்து பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். மணிவேல் சார். சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் ஐயா, உங்கள் கேள்வியை கேளுங்க. தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. சரி, பொதுவாக பாத்தீங்கன்னா இந்துப்பு அப்படிங்கிறது ஒரு மருந்து, ஒரு உணவு கிடையாது. அந்த புரிதலை நீங்க எடுத்துக்கணும். இன்றைக்கு இயற்கையாக சாப்பிடக்கூடிய எல்லா விஷயமும் உடலுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம், மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு இந்துப்புங்கிறது மருந்துக்காக உபயோகப்படுத்த வேண்டிய உப்பு தானே தவிர நேரடியாக அதை உணவுக்கு பயன்படுத்துதல் கூடவே கூடாது. ஏன்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சோடியம் அளவு அதிகம். இப்போ நம்ம சமையலுக்கு எதை பயன்படுத்தலாம்னா கல்லுப்பு தான் மிக நல்லது. இன்றைக்கு கல்லுப்பை உபயோகப்படுத்துங்க. இன்றைக்கு நம்ம டேபிளில் வைக்கக்கூடிய தூள் உப்பு தயவுசெய்து உபயோகப்படுத்தாதீங்க. ஏன்னா தூள் உப்பு ஒரு உப்பே கிடையாது, யூரியாவில் வரக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இன்றைக்கு கல்லுப்பை உபயோகப்படுத்துங்க. இந்துப்பு மருந்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், தினசரி உணவுக்கு நிச்சயமாக பயன்படுத்துதல் கூடாது. இது ஒரு மிகப்பெரிய புரிதல் நினைக்கிறேன் நம்ம மக்களுக்கு. இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப அதிகமாக சொல்லப்படுறது நம்ம கைகள் அடிக்கடி சுத்தம் பண்ணணும், சோப் போடணும், ஹேண்ட் சானிடைசர் போடணும் அப்படிங்கிறது. இந்த ஹேண்ட் சானிடைசருக்கு மாற்றாக ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன சொல்லுங்கள். சரி, பொதுவாக ஹேண்ட் சானிடைசர் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் விலை இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சிறு ஹேண்ட் சானிடைசர் நான் சொல்லித்தரேன். நம்ம வீட்டுக்கு பெரும் பொதுவாக கிராமங்களில் பார்த்திங்கன்னா படிகாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருஷ்டி கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த படிகாரம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துங்க. அதே போல் கல் உப்பு கொஞ்சம் வச்சுங்க. ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்திங்கன்னா அதில் 20 கிராம் படிகாரம், 20 கிராம் கல்லுப்பு போட்டு கரைச்சிருங்க. நல்ல ஒரு லேசான குழக்குழப்பு இருக்கக்கூடிய ஒரு திரவமாக அது மாறிவிடுவதை பார்க்க முடியும். இப்போ வெளியில் நம்ம போகும்போதோ அல்லது வந்து நம்ம வெளியில் போயிட்டு வரும்போதோ வீட்டுக்கு வெளியில் அதை வச்சுட்டு கொஞ்சமாக அதை எடுத்து நம்ம கைகளை துடைத்தோம்னாலே அதுவும் காற்றில் வேகமாக ஆவியாகக்கூடிய ஒன்று தான். ஸோ உங்களுக்கு நோய் கிருமிகளுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். இது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே போல் இப்போ வந்து ஒரு திருமண வீடு இருக்குது, இல்லை நம்ம வீட்டில் ஒரு 20 பேர் இருக்காங்க, வெளியில் போயிட்டு வரவங்க இருக்காங்க, கால்கள் சுத்தப்படுத்தணும், கைகள் சுத்தப்படுத்தணும், முகம் சுத்தப்படுத்தணும்னு வரும்போது மருந்து கடைகளில் போய் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிற ஒரு உப்பு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பார்ப்பதற்கு மஞ்சள் நிறமாக இருக்கும். இந்த உப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்டி வைரல்னு சொல்லக்கூடிய குணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரே வேதிப்பொருள் இது தான். இது உட்புறமாக சாப்பிடுவது கிடையாது, வெளிப்புறத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். ஒரு 50 கிராம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணீரில் போட்டு வச்சுருங்க. அந்த தண்ணீரே பார்த்திங்கன்னா லேசான மஞ்சள் நிறமாக மாறிடும். இப்போ வெளியில் போயிட்டு வரவங்க இருக்காங்கன்னா அழகாக அந்த தண்ணீர் எடுத்து கைகள் கால்கள் கண்களில் படாமல் வாய்க்குள்ளே போகாமல் முகத்தை கழுவுவது, இதை பண்ணோன்னாலே இதை விட பெஸ்ட்டு ஆன்டி வைரல் உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய நாடுகள் இந்தியாவிலிருந்து
வந்து இந்த உப்பை இப்போ இம்போர்ட் பண்ணி எல்லா வீடுகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் மிகச் சுலபமாக ஒரு கிலோவோட அளவே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் தான் இருக்கும். ரொம்ப சுலபமாக கிடைக்கும், நல்ல மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிச்சயமாக நேயர்கள் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, இது நம்ம உள்ளே எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, கண்கள்லையோ இல்லை வாயிலையோ மற்ற இடங்களில் உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது முக்கியம். அவசியம். திருவனந்தபுரத்திலிருந்து திரு பாலாஜி காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் பாலாஜி. வணக்கம் சார். உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் சார், என் பேர் பாலாஜி. சார் இப்போ நான் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு சார். ஒன்னு, நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்துற பொருட்கள்ல எந்த பொருட்கள், அதாவது வீட்டுல உபயோகப்படுத்துற பொருட்கள்ல எந்த பொருட்களை நம்ம உபயோகிக்கிறதால இந்த கொரோனால இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தற்காத்துக்குள்ள, ஒண்ணு. ரெண்டாவது வந்து, இப்ப 15 நாளைக்கு ஒரு வாட்டி மெடிசின், அதாவது ஹோமியோபதி மெடிசின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்ப திருவனந்தபுரத்துல இருக்கேன். இப்ப கேரளால அரசு பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஹோமியோபதி மெடிசின் கொடுக்குறாங்க, அது வந்து 3 நாளைக்கு எடுக்க சொல்றாங்க. இதை எடுக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதா சொல்றாங்க. இது மாதிரி ஏதாவது நீங்க ஏதாவது எடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இது ரெண்டத்திற்கு நான் பதில் சொல்றேன் சார். சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசாங்கமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆயுஷ் குவாத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஷாயத்தை வந்து ரொம்ப அதிகமாக இப்போ பிரபலப்படுத்திக்கிட்டே வராங்க. இந்த ஆயுஷ் குவாத்தம்ங்கிறது வெளியிலேருந்து வாங்கக்கூடிய பொருள் இல்லை, நம்ம வீட்டு சமையலறையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள். இது செய்வதற்கு என்ன தேவை? பட்டை தேவை, சுக்கு தேவை, மிளகு தேவை, துளசி தேவை. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தானே. பட்டைன்னு சொன்னால் கருவாப்பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டை 2 கிராம், சுக்கு 2 கிராம், மிளகு 2 கிராம், துளசியுடைய இலைகள் 10, வறட்சியாக சூரணமாக கிடைக்குதுன்னா அது 2 கிராம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைத்து 300 மில்லி தண்ணி போட்டு கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைங்க. ஒரு அந்த 100 மில்லியை காலை 1 வேளை, இரவு 1 வேளை, உணவுக்கு முன்பு கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கலாம். இது மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய ஒரு அழகான இயற்கை உணவுன்னு இதை சொல்லலாம், ஒரு மூலிகை தேநீர்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், இதய நோய்க்கு மருந்து சாப்பிட்றவங்க, சக்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்றவங்க, யார் வேண்டுமானாலும் இதை சாப்பிடலாம், எந்த சிரமமும் கிடையாது. சில மருந்துகள் நோய் எதிர்ப்பு சக்திக்காக கொடுக்கப்படும் போது அது நேரடியாக உடலில் வேலை செய்யுமா? மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்பும் ஒவ்வொரு மாதிரி, உணவு முறைகள் ஒவ்வொரு மாதிரி. ஸோ மருந்துகளில் கவனத்தை எடுத்துக்கொள்வதை விட உணவில் கவனத்தை எடுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க. இப்போ 4 இட்லி சாப்பிட முடியும்னா 4 இட்லி சாப்பிடாதீங்க, 3 இட்லி சாப்பிடுங்க. வேக வைத்த உணவு நிறைய சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிங்க. எண்ணெயில் பொறித்து வறுத்த உணவுகளை தவிர்த்துருங்க. அசைவ உணவுகளை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ தவிர்த்துருங்க. ஒருவேளை மதுப்பழக்கம், புகைப்பழக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் இன்றையோடு நிறுத்திடுங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனத்தை எடுத்துனாலே இன்றைக்கு நம்ம ஊரில் நம்மளோட சீசனில் கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ், இன்றைக்கு நமக்கு பார்த்திங்கன்னா பலாப்பழம் கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும், கொய்யாக்காய் கிடைக்கும், பேரிக்காய் இப்போ வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வகையான பழங்கள் கிடைக்கும். அந்த ஊரில் என்ன பழம் நாட்டு பழமாக கிடைக்கிறதோ அந்த பழத்தை உணவாக சாப்பிட ஆரம்பிங்க. இயற்கை எவ்வளவு நல்லா இருக்கும்னா, நம்ம உடம்புல என்ன வியாதி வருமோ அந்த வியாதியை தடுப்பதற்கான மருந்துகளை தான் அது வந்து பழமாகவும் காயாகவும் அந்த பர்டிகுலர் சீசனில் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்துங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு இதைவிட பெரிய மருந்துகள் உலகத்தில் இருக்குமா? கிடையவே கிடையாது. ஸோ உணவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட்டை, சுக்கு, மிளகு, துளசி ஒவ்வொன்றும் 2 கிராம் வீட்டில் டீ பண்ணி எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த கொரோனா மட்டுமல்ல எந்த தொற்று நோயும் வராமல் இருக்கலாம், கவலைப்படவே வேண்டாம். ரொம்ப ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பதிலாக சொன்னீங்க டாக்டர். அடுத்த அழைப்பாளர் திரு ஹேமா அவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து காத்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம் ஹேமா. வணக்கம் சார். உங்க கேள்வி என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நான் மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன். சரிங்கம்மா. என்னோட அம்மாவுக்கு வந்து 62 இயர்ஸ் ஆகுது. சரி. அவங்களுக்கு லாஸ்ட் போன மாசம் இந்த மாசம் 5ஆம் தேதியில இருந்து உடம்பு ஃபுல்லா பயங்கர அரிப்பு, கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ரொம்ப அரிச்சுட்டு இருந்தது. சரி. அது தொட்டுக்கடி மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தண்டிச்சு இருந்துச்சு டாக்டர். ஓகே. ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் வந்து அம்மாவுக்கு வந்து ஃபுட் அலர்ஜி மாதிரி வந்து ஆஸ்பிரின் அலர்ஜின்னு சொன்னாங்க. ரொம்ப அன்கான்சியஸா போய் இங்க மயிலாடுதுறை டாக்டர் வந்து அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் ஆகிட்டு. இப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப வந்து போன மாசம் 5ஆம் தேதி, இந்த மாசம் 5ஆம் தேதியில இருந்து இவங்களுக்கு அந்த அரிப்பு இருந்ததுனால அதே டாக்டர்கிட்ட போனோம். அவங்க பெர்மெட்டன் சொல்லி ஒரு லோசன் வந்து உடம்புல தரவு சொன்னாங்க. சரி. அட்டாரக்ஸ் 2 டேப்லெட் கொடுத்து அவங்க ரெகுலரா சாப்பிட சொன்னாங்க. சரிங்கம்மா.
அது சாப்பிட்டு அந்த லோஷன் கடவுன கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு. நைட்டு வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் திரும்பலாம் அரிக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. சரி, அவர் திரும்ப கொண்டு போய் சாமி வச்சுட்டு இட்டு காமி சொல்லிட்டு ஒரு லோஷன் மேல தடவ சொன்னாங்க. சரி, அது தடவி இன்னும் சரி ஆகல டாக்டர். அதனால இப்ப அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க தூங்க மாட்டாங்க, உடம்பு ஃபுல்லா அரிச்சு இருக்காங்க. ஆனா அந்த தடிப்பு குறைஞ்சிருச்சு, ஆனா உடம்பு ஃபுல்லா அரிப்பு மட்டும் இருக்கு அவங்களுக்கு. சரிங்கம்மா, இதற்கான தீர்வு நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நோய்க்கு பேர் அர்டிகேரியான்னு பேர். பொதுவாக வயதானவர்கள் இருக்கும்போது, இப்போ நம்ம வயது உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே தோலில் வியர்வை சுரப்பிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து வெயில் காலம் வரும்போது வியர்வை ரொம்ப நல்லா வரும், ஈரத்தன்மை இருக்கும், நம்ம உடம்புல அரிப்பு வராது. ஆனால் 55 வயது 60 வயது குறிப்பாக சர்க்கரை நோயுடைய பாதிப்பு இருக்கும்போது ரொம்ப தோல் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். தோல் எந்த அளவுக்கு வறட்சி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல கடுமையான அரிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ இதை குறைப்பதற்கு முதல் மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெத்தலை 3 மிளகு, ரொம்ப சிம்பிள் ரெமெடி. ஒரே ஒரு வெத்தலை 3 மிளகு எடுத்து அதை நல்லா உள்ளே சுருட்டி கடவாய்ப்பல்ல வச்சு கடித்து அந்த சாறை மட்டும் உறிஞ்ச சொல்லுங்கள். இதை காலையில் எழுந்தவுடனே ஒரு முறை பண்ண வைங்க, இரவு தூங்க போவதுக்கு முன்னாடி ஒரு முறை பண்ண வைங்க. மிகப்பெரிய அளவில் அரிப்பு குறைந்து போவதை நீங்கள் பார்க்க முடியும். ரெண்டாவது, அதையும் மீறி உங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்குன்னா ஒரு 5 கிராம் புளி எடுத்துங்க, நம்ம ரசம் வைக்கக்கூடிய புளி. அதை நல்லா ஒரு 100 மில்லி வெந்நீரில் போட்டுருங்க, நல்லா கரைச்சி பிழிஞ்சி வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த புளிச்சாறில் ஒரு கரண்டி சர்க்கரை அல்லது வெல்லத்தை கலந்து எப்போ அரிப்பு கூடுதலாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு கல்பாக ஒரே வாயில் அப்படியே குடிக்க சொல்லுங்கள். அடுத்த 5 நிமிஷத்தில் அரிப்பு நின்று போய் விடுவதை பார்க்க முடியும். இது ரெண்டத்தையும் முதலுதவி மருந்தாக ஃபாலோ பண்ணுங்கம்மா, உங்களுடைய அரிப்பு வேகமாக குறையும். எந்த அளவுக்கு தோலில் வந்து தேங்காய் எண்ணெயோ அல்லது லிக்விட் பாரஃபினோ நீங்கள் போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரிப்புகளுடைய அளவு குறைந்திருக்கிறத பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வேர்வை வருவதற்கான வழிமுறைகளை செய்யுங்க, நிறைய தண்ணீர் குடிங்க, அரிப்புகள் நல்லா குறையிறத நீங்கள் பார்க்கலாம்மா. அடுத்த அழைப்பாளர் இருக்கார், வணக்கம். வணக்கம் திருமுரளி, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார். பொதுவாகவே பால் வந்து அத்தியாவசியமான பொருள் சார், உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்துறோம். பொதுவாகவே களி காய்ச்சல் நேரங்கள்ல பூண்டு பால் மிளகுப்பால் சாப்பிடுறாங்க. ஆனால் இப்ப வரக்கூடிய பால் வந்து செரிமானத்துக்கு உகந்ததல்லன்னு சில பேர் சொல்றாங்களே, சரி, அப்ப இந்த பாலை பயன்படுத்தலாமா, என்ன பண்ணலாம்? டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பதில் சொல்லுவாங்க, டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, பொதுவா பால் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமிர்தம். இன்றைக்கு நம்ம வந்து மலையை கடைஞ்சி கடவுள் வந்து அமிர்த கலசத்தோடு வந்தாருன்னு சொல்லும்போது அவர் கொண்டு வந்த அமிர்த கலசத்தில் இருந்தக்கூடிய மிகப்பெரிய பொருள் எதுன்னா பால் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுரைகள்லாம் வரதை பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு தொந்தரவு எங்கே ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகமயமாக்கல்ல தான். இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு வச்சு நீங்கள் அதுக்கு முறையான உணவை கொடுத்து அந்த பாலை உணர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. ஆனால் இன்றைக்கு வணிகமயமாக்கல்னு வரும்போது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பால் இன்னொரு ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த நேரங்களில் அது கெடாமல் இருப்பதற்கு தேவையான வேதிப்பொருட்கள் சேர்க்கப்பட்டு மீண்டும் அது கொதிக்க வைக்கப்பட்டு அப்புறம் அதை பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க, 100 டிகிரிக்கு கொதிக்க வச்சு திடீர்னு -26 டிகிரி இருக்கக்கூடிய இடங்களில் அனுப்பி குளிர்சாதனம் செய்யப்பட்டு வரதை பார்க்குறோம். இன்றைக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பால் சாப்பிட்றோன்னா அந்த பால் இன்றைக்கே கலந்ததோ நேத்தோ இல்லை, குறைந்தது 72 மணி நேரம் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பால் சாப்பிடணும். ஆனால் அந்த பாலுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, இந்த பாதாம் பருப்பை தண்ணீரில் ஊற வச்சு அரைத்து நீங்கள் பால் எடுத்தீங்கன்னா அவ்வளவு சுவையான பால் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவு ஹெல்த்தியான பால் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது வெந்தயம், 3 இரவுகள் வெந்தயத்தை முளைக்கட்டி 4ஆம் நாள் காலையில் அது நல்லா வெந்நீர் போட்டு அரைத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளவு சுவையான இயற்கை பால் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் நல்லது, ஆனால் இன்றைக்கு நமக்கு வணிகமயமாக்கலில் வரக்கூடிய பால் நல்லது கிடையாது. அந்த விவாதத்துக்கு போகிறத விட 20 பாதாம் பருப்பை தண்ணீரில் ஊற வச்சு வீட்டிலையே டெய்லி பால் அடித்து நம்ம சாப்பிட்லாம், வெந்தயத்தை ஊற வச்சு அந்த பால் எடுத்து சாப்பிட்லாம். இது ஆரோக்கியமானது, இதில் கொழுப்பு கிடையாது. அந்த பசும்பாலோ அல்லது எருமை பாலில் கிடைக்க சத்துக்களை விட இந்த பாலில் சத்து நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம நேரத்தை, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தை நெருங்கி வந்துட்டோம். இறுதியாக சுருக்கமாக, அன்றாட முறையில் நம்ம கொரோனாவை தாண்டி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு ஆயுர்வேத முறைப்படி என்ன நடைமுறைகளை நம்ம தினசரி கடைபிடிக்க வேண்டும், நம்ம சுருக்கமாக சொல்லணும். மிகச் சுலபமானது தான், அரசாங்கம் சொல்லியிருக்கிறது தான், தனிமைப்படுத்துதல் நம்பர் 1, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நன்றாக பார்த்து கொள்வது,
ஆரோக்கியமான உணவு முறைகளை வைத்திருப்பது எல்லாவற்றுக்கும் மேலே இன்றைக்கு நோயுடைய அறிகுறிகள் யாராவது நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ இருந்தால் உடனடியாக நாம மருத்துவமனைக்கு சென்று நம்மை நாமே பரிசோதனைக்கு உள்ளாக்கி கொள்வது. இதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா கரோனாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றி டாக்டர். நேயர்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான பதிலை சொன்னீங்க. ஆயுர்வேதம் குறித்த அவங்களுடைய அறிவு மேலும் வளர்ந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிலையத்திற்கு வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று நிலையத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.